வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் புதுசாக ப்ரைவேட் லா காலேஜஸ் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு பிசிஏ வந்துட்டு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 29ஆம் தேதி வந்துட்டு பிசிஏ வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாட்டே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்துட்டு கவர்மெண்ட் அஃபிலேட் லா காலேஜஸ் வந்துட்டு நிறைய இருக்குது. ஒரு 15 லா காலேஜஸ் இருக்குது, அதில் ஒரு ப்ரைவேட் லா காலேஜஸ் இருக்குது. அதையும் தாண்டி நிறைய டீம்டு யூனிவர்சிட்டியில் மூலியமாக இயங்குகிற ப்ரைவேட் லா காலேஜஸ் வந்துருக்கு. எஸ்ஆர்எம், இந்துஸ்தான், சவிதா, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட லா காலேஜஸ்லாம் வந்துட்டு ப்ரைவேட் மூலியமாக இது பண்ணுறாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்துட்டு பிகாம் பிஏ டிகிரிக்கு வந்துட்டு ஆஃபர்லாம் வந்து பண்ணியிருக்காங்களே, அந்த காலேஜஸ்க்கு வந்துட்டு அடிஷ்னலாக வந்துட்டு லா வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிசிஏ வந்து அப்ரூவல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலேஜஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு 7 காலேஜஸ் கிட்ட வந்துட்டு லா வந்துட்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்துட்டு சேலத்தில் இருக்க சென்ட்ரல் லா காலேஜஸ் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஒரு ப்ரைவேட் லா காலேஜாக இருந்தது. அதையும் கூட வந்துட்டு இன்னொரு 7 காலேஜஸ் வந்துட்டு இந்த இயரில் வந்துட்டு பிசிஏ வந்துட்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பிசிஏல வந்துட்டு ஜூலை மாதம் வரைக்கும் எந்த காலேஜஸ் வந்து அப்ரூவல் பண்ணலை, அதை தான் லிஸ்ட் அவுட் ஆயிருந்தது. இதனால் கரெக்ஷன் தான் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அடிஷனலாக வீடியோ போடுறேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு அவங்க வந்து நோட்டீஸ் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 29ஆம் தேதி வந்துட்டு பிசிஏ வந்துட்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க இந்த 7 காலேஜஸ். அந்த 7 காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். மத தெரசா லா காலேஜ் புதுக்கோட்டை, ஜிடிஎன் லா காலேஜ் திண்டுக்கல், கேஎம்சி லா காலேஜ் திருப்பூர், ஈரோடு லா காலேஜ் ஈரோடு டிஸ்ட்ரிக், தங்கப்பழம் லா காலேஜ் தென்காசி, துளசி லா காலேஜ் ஃபார் உமன்ஸ் தூத்துக்குடி, மூங்கில் லா காலேஜ் கன்னியாகுமரி. இந்த குறிப்பிட்ட 7 காலேஜஸ் வந்துட்டு இப்போ பிசிஏ மூலமா அட்மிஷன் இது பண்ணுறாங்க. ரெண்டாவது இப்போ நம்ம அஃபிலேட்டட் லா காலேஜஸ்க்கு வந்துட்டு அட்மிஷன் வந்து போயின்னு இருக்கு. அது கூட வந்துட்டு இந்த ப்ரைவேட் லா காலேஜஸும் வந்துட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் வந்துட்டு யூனிவர்சிட்டி மூலியமாக நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து செப்பரேட்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஈக்குவலாக வந்துட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லியிருக்காங்க. டியூஷன் ஃபீ வந்துட்டு 62,000 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே லெவலில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டு, லைப்ரரி ஃப்ரீ, மூட்கோட் ஃப்ரீ, யூனிவர்சிட்டி ஃப்ரீ, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அட்மிஷன் ஃபீ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, இந்த ஓவரால் எல்லா ஃபீயும் வந்து சேர்த்து உங்களுக்கு வந்து 85,000 பர் ஆனம் வந்துட்டு வருது. இது வந்து 5 இயர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு பர் 5 வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து 85,000 வந்துட்டு கட்ட வேண்டியது இருக்கும். 3 இயர்ஸாக இருந்தால் 3 வருஷத்துக்கு 85,000 நீங்கள் வந்து கட்ட வேண்டியது இருக்கும். இந்த ஃபீ ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சிட்டி மூலியமாக நீங்கள் வந்துட்டு எதனாச்சும் இது பண்ணிங்கன்னா இதெல்லாம் எல்லாமே வந்துட்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனல் லா காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் யூனிவர்சிட்டி வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு அஃபிலேட் காலேஜஸ் வந்து எனக்கு சீட்டு கிடைக்கல, ரெண்டாவது வந்துட்டு எனக்கு அஃபிலேட் லா காலேஜஸ் 5 இயர்ஸில் எனக்கு சீட்டு கிடைக்கல, ஆனால் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு எனக்கு இந்த லா காலேஜஸ் இருக்குன்னா நீங்கள் லா படிக்கணும் அப்படின்னா இந்த காலேஜஸ் பக்கத்தில் இருக்க லா காலேஜஸில் நீங்கள் வந்து சேர்ந்து படிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண காலேஜ் தான், எந்த பயமும் இல்லை. இந்த காலேஜில் வந்து நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். உங்களுக்கு இந்த காலேஜஸோட ஃபுல் டீட்டெயில் எதனாச்சும் தேரணும்னா கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு எந்த காலேஜோட இன்ஃபர்மேஷன் தேவையோ அந்த காலேஜை பற்றி நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. எதுக்கு வந்து அதிகமான கமெண்ட்ஸ் இருக்கும் அந்த ஆல்பாபெட்டிக் ஆர்டர் வைஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த காலேஜஸ் பற்றி ஃபுல் வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன். காலேஜஸ் எங்கே இருக்குது, காலேஜஸில் வந்து ப்ரொஃபஸர் எப்படி இருக்காங்க, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதையும் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு நான் வந்து புதுசாக வந்து வீடியோ போடுறேன். மறக்காமல் ஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்குள்ள பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.